ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது நான் ஃபிலாசபி அண்ட் ரிலீஜனில் ஹிந்துயிசம், இந்து மதத்தை பற்றி போட்டுட்ருக்குறேன் வீடியோ. இப்போ நான் போட்டுட்ருக்கிற வீடியோ, ரெண்டு மூணு வீடியோ வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து சிக்காகோவில் ஆற்றிய உரையை பற்றியது. அவருடைய உரை இந்து மதத்தை பற்றி அவர் ஆற்றிய உலக சமய மகாநாட்டில் பேசின உரை தான் இப்போ போட்டுட்ருக்குறேன். இது முடிஞ்ச அப்புறம் நாம் தோற்றுவம்லேருந்து நாம் ஆரம்பிக்கலாம். இப்போ இதுதான் முக்கியமாக இருக்குது, அதனால் அதை பார்ப்போம். பல தெய்வ வழிபாடு ஈடாகாது, அதாவது ஒரு முழு முதற் கடவுளை மட்டும் தாம் கோட்பாடு என்றும் இதனை விளக்க முடியாது. ரோஜா மலரை எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அது நறுமணம் கமழும், பெயர்கள் விளக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார் விவேகானந்தர், நான் சிறுவனாய் இருந்த பொழுது கிறிஸ்துவ பாதிரியார் ஒருவர் ஒரு கூட்டத்தில் தம் சமயத்தை பற்றி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நிகழ்ச்சி என் நினைவுக்கு வருகிறது. அப்போது பிரச்சாரகர் பல தடவையான செய்திகளை கூறிக்கொண்டே வந்த இடையில் நான் உங்கள் விக்கிரகத்தை என் கைத்தடியால் ஓங்கி ஒரு அடி அடித்தால் அது என்னை என்ன செய்துவிடும் என்று கேட்டார். அதனை கேட்டுக்கொண்டிருந்தவர்களில் ஒருவர் உடனே இருந்து, இப்போ பிற மதங்களை புண்படுத்தக்கூடாதுன்னு தான் எல்லா மதமும் சொல்லுது, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தனிப்பட்ட ஒருவர்களுடைய கருத்து, மாற்று கருத்து, அப்படி பேசவே கூடாது. உங்கள் ஆண்டவரை நான் கீர்த்தனமாக திட்டினால் அவர் என்னை என்ன செய்வார் என்று கேட்டார். இறந்ததும் நீ தண்டிக்கப்படுவாய் என்று பதிலளித்தார் பிரச்சாரகர். அப்படியே எங்கள் விக்ரமும் நீ இறந்ததும் உன்னை தண்டித்துவிடும் என்று திருப்பி சொன்னார் இந்து. பழத்தை கொண்டு மரம் அறியப்படுகிறது. உருவ வழிபாட்டிலும் அந்த ஊமை கூறப்படுகிறது. ஒழுக்கத்திலும் ஆன்மீக பக்தியிலும் ஈடு இணையற்று விளங்குவோரை நாம் காணும் பொழுது பாவத்து நின்றும் புனிதத்தன்மை பிறக்குமா என்று பலமுறை கேட்டுக்கொள்கிறேன். மூட நம்பிக்கை மனிதனின் பெரும் பகையாகும், ஆனால் மதவெறி அதைவிட மோசமானது. ஒரு கிறிஸ்தவன் ஏன் கோவிலுக்கு செல்கிறான்? சிலுவை ஏன் புனிதமானது? பிரார்த்தனை செய்யும் பொழுது முகம் ஏன் வானை நோக்க வேண்டும்? கத்தோலிக்க ஆலயங்களில் ஏன் அத்தனை உருவங்கள் இருக்கின்றன? புராட்டஸ்டண்டினை பிரச்சார்த்தனை செய்யும் பொழுது அவர்கள் உள்ளங்கைகளில் ஏன் அத்தனை உருவங்கள் உள்ளன? இப்படியான கேள்விகளெல்லாம் வருகிறது. என் சகோதரர்களே, சுவாசிக்காமல் உயிர் வாழ முடியாது போல உள்ளத்திலே ஒரு உருவம் தோற்றமின்றி நாம் எதனையும் நினைத்து பார்க்க முடியாது. இணைப்பு விதிகளின்படி law of accordism வெளி உருவம் உன் உள் உருவத்தையும் உன் உருவம் வெளி உருவத்தையும் தோற்றுவிக்கிறது. அதனால்தான் இந்தி வழிபாடும் இந்து மத வழிபாடும் உருவத்தையும் தோற்றுவிக்கிறது. ஒரு புறச்சிந்தனையை பயன்படுத்துகிறது. அவனை கேட்டால் தன் வழிபடும் பரம்பொருளின் மீது தன் சிந்தனை பதிய செய்வதற்கு அது உதவுகிறது என்று கூறுவான். அந்த உருவம் கடவுள் அல்ல, அது எங்கும் நிறைந்தது அல்ல என்று உங்களைப் போல அவனுக்கும் தெரியும். எங்கும் நிறைந்துள்ளது என்று சொல்லும் பொழுது உலகினர் என்ன புரிந்து கொள்ளுகிறார்கள்? அது ஒரு சொல் சின்னம் மட்டுமே, இறைவனுக்கு பரப்பு உண்டா? எங்கும் நிறைந்தவர் என்று நாம் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது விரித்த வானையும் விரிந்த வானையும் பரந்த வெளியையும் மட்டுமே நினைக்கிறோம், அவ்வளவுதான். என அமைப்பு விதிப்படி முடிவற்றது என்று நாம் கருதும் நீலவானில் அல்லது கடலில் தோற்றத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியுள்ளது. அவ்வாறே தெய்வத்தன்மை பற்றிய நம் எண்ணத்தையும் கிறிஸ்துவ ஆலயம் பள்ளிவாசல் அல்லது சிலுவை பற்றிய உருவத்துடன் இணைத்து பார்ப்பதுதான் இயல்பானது.
இந்துக்கள் புனிதம், தூய்மை, உண்மை, எங்கும் நிறைந்த நிலை ஆகியவை பற்றிய கருத்துக்களை பல்வேறு உருவங்களுடனும் தோற்றங்களுடனும் தொடர்பு படுத்தியுள்ளனர். ஆனால் ஒரு வித்தியாசம், சிலர் சமயம் என்றால் சில கோட்பாடுகளை ஒப்புக்கொள்வது, பிறருக்கு உதவி செய்வது என்று மட்டும் நினைப்பதால் கோவிலில் உருவ வழிபாட்டுடன் தங்கள் வாழ்க்கை முழுவதையும் இணைத்து கொண்டு அதற்கு மேல் உயர்வதில்லை. ஆனால் இந்துவின் சமயமோ இறைவனை உணர்த்துவது, தெய்வத்தை உணர்ந்து மனிதனும் தெய்வமாவது, திருவுருவங்கள், கோயில்கள், நூல்கள் இவையெல்லாம் ஆன்ம தானத்தின் குழந்தை பருவத்தில் இருக்கும் மனிதனுக்கு உதவிகள் செய்வது ஆதாரங்கள். ஆனால் அவன் இன்னும் மேலே முன்னேற வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்டவை என்று கூறுகிறார் விவேகானந்தர். அவன் எங்குமே நின்றுவிடக்கூடாது. புற வழிபாடும் சடப்பொருள் வழிபாடும் கீழ்நிலையாகும். மேல்நிலைக்கு வர முயன்று மனதால் பிரார்த்தனை செய்தால் அடுத்த உயர்நிலையாகும். ஆண்டவனை உணர்தல், அதாவது சாட்சாத்காரம் பெறுதல் தான் அனைத்திலும் மேலான நிலை என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதே உறுதிப்பாடு கொண்டவர் விக்கிரகத்தின் முன்னால் முழந்தாளிட்டு கொண்டு கூறுவதை கேளுங்கள். அவனை சூரியனும் விவரிக்க முடியாது, சந்திரனும் விவரிக்க முடியாது, விண்மீன்களாலும் மின்னலாலும் உணர்ந்துரைக்க ஒண்ணாது. நீயும் அவனை தேர்ந்துரைக்காது. அவை அனைத்தும் அவன் அருகில் விளக்க முயல்கின்றன. ஆனால் அவன் யாருடைய வழிபாட்டையும் இழிவுபடுத்தி பேசுவது இல்லை. ஆராதனை பாவம் என்று கூறுவதில்லை. அது வாழ்க்கையின் இன்றியமையாதபடி என்று அவன் ஏற்றுக்கொள்கிறான். குழந்தை மனிதரின் தந்தை. குழந்தை பருவம் பாவமானது அல்லது வாலிப பருவம் பாவமானது என்று வயதானவர் சொல்வது சரியாகுமா? ஒரு உருவத்தின் மூலமாக தெய்வீக நிலையை ஒருவன் உணர முடிகிறது என்றால் அதை பாவம் என்று கூறுவது சரியா? இல்லை, அவர் அந்த நிலையை கடந்த பிறகு அவரே அதை பிழை என்று கூறலாமா? இந்துவின் கொள்கைப்படி மனிதன் பிழையிலிருந்து உண்மைக்கு செல்லவில்லை. ஆனால் உண்மையிலிருந்து உண்மைக்கு, அதாவது கீழ்நிலை உண்மையிலிருந்து மேல்நிலை உண்மைக்கு பயணம் செய்கிறான். அவனுக்கு சடப்பொருள் வழிபாட்டிலிருந்து அத்வைதம் வரையில் உள்ள எல்லா சமயங்களும் பரம்பொருளை பற்றி உணர்வதற்காக மனித ஆன்மாவால் செய்யப்படும் பல முயற்சிகளாகும். ஒவ்வொன்றும் அது பிறந்த இடத்தையும் சூழலையும் பொறுத்து ஒவ்வொன்றும் முன்னேற்றத்தின் ஒரு படியை குறிக்கிறது. ஒவ்வொரு ஆன்மாவும் மேலே மேலே பறந்து செல்லும் ஒரு இளம் கழுகை போன்றது. அது உயரச் செல்ல செல்ல மேலும் மேலும் வலுவை பெற்று படைப்பில் ஒரு ஒளிமிக்க சூரியனை அடைகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இயற்கையின் நியதி. அதை இந்து உணர்ந்துள்ளான். மற்ற சமயங்கள் எல்லாம் சில திட்டமான கோட்பாடுகளை நிர்ணயித்து அவற்றை சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று வற்புறுத்தம் இடுகின்றன. அவை சமுதாயத்திற்கு முன்னே ஒரே ஒரு சட்டையை தைத்து அந்த ஒரு சட்டை தான் ஜாக்ஜான் ஹென்றி எல்லோருக்கும் பொருந்த வேண்டும் என்று கூறுகின்றன. ஜானுக்கோ ஹென்றிக்கோ சட்டை பொருந்தாவிட்டால் அவர்கள் உடலில் அணிய சட்டையின்றித்தான் இருக்க வேண்டும். ஆனால் சார்பு பொருட்கள் மூலமே இறைவனை உணரவோ நினைக்கவோ பேசவோ முடியும். திருவுருவங்களும் சிலுவைகளும் பறைகளும் பிறைகளும் வெறும் சில சின்னங்களே. ஆன்மீக கருத்துக்களை மாட்டி வைப்பதற்கு பயன்படும் முனைகளே என்று இந்துக்கள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த உதவி எல்லோருக்கும் தேவை என்பது அன்று, ஆனால் தேவைப்படாதவர்களோ அது தவறு என்று கூறுவர்களுக்கு உரிமையில்லை. இந்த சமயத்தில் அது கட்டாயமும் அன்று. ஒன்று நான் சொல்ல வேண்டும். இந்தியாவில் உருவ வழிபாடு அச்சத்திற்குரிய ஒன்றல்ல.
விரை மகளிரை உருவாக்கும் இடமும் அல்ல. மாறாக ஆன்மீக உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு பக்குவப்பட்ட அவர்களின் முயற்சியாகும். இந்துக்களிடம் தவறுகள் உண்டு, சில வேளைகளில் விதிவிலக்குகளும் உண்டு. ஆனால் ஒன்றை கவனியுங்கள், அவர்கள் தங்கள் உடல்களை பலவாறு வருத்தி கொள்வார்களே அன்றி அடுத்தவனின் கழுத்தை அறுக்க மாட்டார்கள். இந்து மதவெளியன் தன்னை நீரில் தீயில் கொளுத்திக் கொள்வானே என்று பிறரை அல்ல, சூனியக்காரிகள் கொளுத்தப்பட்டதற்கு எப்படி கிறிஸ்தவ சமயம் பொறுப்பில்லையோ அதே மாதிரி இதற்கு இந்து சமயமும் பொறுப்பல்ல. ஆகவே இந்துவுக்கும் உலகின் எல்லா சமயங்களும் பலவித நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் உள்ள மாறுபட்ட ஆண்களும் பெண்களும் ஒரே இலக்கை நோக்கி பயணம் செய்வது போல சடப்பொருளானது மனிதனிடமிருந்து கடவுளை வெளிப்படச் செய்வதுதான் எல்லா சமயங்களின் நோக்கம். அவர்கள் எல்லாரும் எழுச்சியை ஊட்டுகின்றவர் ஒரே கடவுள்தான். அப்படியானால் இத்தனை மாறுபாடுகள் இருக்க காரணம் என்ன? அவை அனைத்தும் விழித்தோற்றமே என்கிறான் இந்து. பல்வேறு சூழ்நிலைகளுக்கும் பல்வேறு இயல்புகளுக்கும் ஏற்ப தன்னை மாற்றியமைத்து கொள்ளும் அதே உண்மையிலிருந்து தான் இந்த மாறுபாடுகள் எழுகின்றன. ஒரே ஒளிதான் பல்வேறு வண்ண கண்ணாடிகளின் மூலம் பல நிறங்களில் வருகின்றது. தம்மை மாற்றி அமைத்து கொள்ள இந்த வேறுபாடுகள் அவசியம். ஆனால் எல்லாவற்றின் மையத்திலும் அதே உண்மைதான் ஆட்சி புரிகிறது. கிருஷ்ணாவதாரத்தின் போது பகவான் இந்துக்களுக்கு சொன்னார், முத்துமாலையின் நடுவே உள்ள கயிறு போன்ற நான் எல்லா சமயங்களிலும் இருக்கின்றேன். மக்களினத்தை உயர்த்தி புனிதப்படுத்த அசாதாரணமான தூய்மையும் அசாதாரணமான ஆற்றலும் எங்கெல்லாம் காணப்படுகின்றனவோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன் என்று கூறி அதன் பலன் என்ன? இந்துக்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவார்கள், மற்றவர்கள் அல்ல என்று சமஸ்கிருத தத்துவ இயக்கத்தில் கூறப்பட்டிருக்கிறதா என்று கண்டுபிடிக்கும்படி நான் உலகத்துக்கு சவால் விடுகிறேன். வியாசர் கூறுகிறார், நம்முடைய சாதிக்கும் கோட்பாடுகளுக்கும் அப்பால் கூட பூரண மனிதர்களை பார்க்கிறோம் என்று. இன்னொன்று, எண்ணங்களெல்லாம் கடவுளினிடமே மையசக்தி கொண்ட இந்து எப்படி சூன்யவாதம் பேசும் பௌத்தர்களையும் நாத்திகவாதம் பேசும் சமணர்களையும் நம்புவான்? பௌத்தர்களோ சமணர்களோ கடவுளை நம்பி வாழ்வதில்லை. ஆனால் மனிதனை தெய்வமாக்க வேண்டும் என்னும் எல்லா சமயங்களின் மையக்கருத்து இருக்கிறதே, அதுதான் அவர்களுடைய சமயங்களின் முழுநோக்கமாகும். அவர்கள் தந்தையை பார்த்ததில்லை, ஆனால் மகனை பார்த்துள்ளார்கள். மகனை பார்த்தவன் தந்தையையும் பார்த்துவிட்டான். சகோதரர்களே, இந்து சமய கருத்துக்களின் சுருக்கம் இதுதான். தன் திட்டங்களையெல்லாம் நிறைவேற்ற இந்து தவறியிருக்கலாம், ஆனால் என்றாவது ஒரு சமயம் யூனிவர்சல் ரிலீஜன் என்ற ஒன்று இருக்க வேண்டுமானால் அது இடத்தாலும் காலத்தாலும் எல்லைப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த சமயம் யாரை பற்றி பிரசாரம் செய்கிறதோ அந்த கடவுளை போன்று அது எல்லையற்றதாக இருக்க வேண்டும். சூரியன் தன் ஒளிக்கிரணங்களை எல்லார் மீதும் சமமாக வீசுவது போன்று அது கிருஷ்ண பக்தர்கள், கிறிஸ்து பக்தர்கள், ஞானிகள், பாவிகள் எல்லோரையும் சமமாக எண்ண வேண்டும். பிராமண மதமாகவோ பௌத்த மதமாகவோ கிறிஸ்த மதமாகவோ முகமதிய மதமாகவோ இருக்காமல் இவற்றில் ஒட்டுமொத்தமாக இருப்பதோடு இன்னும் வளர்ச்சியடைய அகண்ட வெளியிடத்தில் உள்ளதாக இருக்கும். விலங்கினங்களைப் போலவே உள்ள கட்டுப்பாடின்றி மக்களிடமிருந்து இவரும் மனிதரா என்று சமுதாய பயபக்தியோடு வணங்கி நிற்கும் அளவுக்கு அறிவாலும் உள்ள பண்பாலும் உயர்ந்த மனித இயல்புக்கு மேலோங்கி விளங்கும் சான்றோர்வரை எல்லோருக்கும் இடமளித்து தன் அளவற்ற கரங்களினால் எல்லோரையும் தழுவிக்கொள்ளும் பரந்த மனப்பான்மை உள்ளதாக இருக்க வேண்டும். சமயம் என்பதற்கு எவ்வளோ பெரிய டெஃபினிஷன் கொடுக்குறா இருப்பாருங்க. எல்லாரையும் சமமாக இருக்கணும், துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறார்.
பிற மதத்தினரை துன்புறுத்துதலும் அவர்களிடம் சகிப்புத்தன்மையற்றி நடந்து கொள்ளுதலும் இருக்காது. அதுதான் மெயின். அது ஆண் பெண் எல்லோரிடமும் தெய்வத்தன்மை இருப்பதை ஏற்றுக்கொள்ளும் மனித இனம் தன் உண்மையான தெய்வீகத்தன்மையை உணர்வதற்கு உதவி செய்வதே அதன் நோக்கமாகும். இந்து மதத்தின் நோக்கத்தை இதை விட அழகாக யாரும் சொல்ல முடியாது. அதன் முழு ஆற்றலும் அதற்கே பயன்படும். இவ்வாறு சொல்லுகிறார் சுவாமி விவேகானந்தர். இந்துக்களும் பிரம்மாவாகவும் சௌராஷ்டிரர்களுக்கு அகீரமஸ்தானாகவும் பௌத்தர்களுக்கு புத்தராகவும் யூதர்களுக்கு ஜெகோவாவாகவும் கிறிஸ்தவர்களுக்கு பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவாகவும் அமையும் ஆண்டவன் உங்கள் உன்னதமான நோக்கம் நிறைவேற உங்களுக்கு வலிமையளிப்பானாக. விண்மீன் கிழக்கிலே எழுந்து மேற்கு நோக்கி சென்றாலும் அது சில பொழுது மங்களாகவும் சில பொழுது ஒளிமிக்கதாகவும் உலகத்தை சுற்றியது. இப்பொழுது கிழக்கு திசையிலே ஸ்டான்போ நதிக்கரையில் முன்னை விட அதிக மடங்கு ஒளியுடனும் மறுபடியும் உதயமாகி இருக்கிறது. அப்படி சொல்லுகிறார் அங்கே சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கும்போது. சுதந்திர தின தாயகமாகிய கொலம்பியாவே நீ வாழ்க. அந்த அமெரிக்க நாட்டை இருக்கிற ஒரு நகரத்தை வாழ்க என்று சொல்லுகிறார். நீ இரத்தத்திலே கையினை தொய்க்காது. அயலாரின் கொள்கையை பிடித்தான் கொள்ளையடிப்பது தான் பணக்காரரின் குறுக்கு வழி என்று கண்டுபிடிக்காமல் உனக்குத்தான் சமரச கொடி பிடித்து நாகரிகப்படியின் முன்னாதிலே வெற்றி நடைபெறும் பெரும் போர் பெரும் பேரு கொடுத்து வைத்திருக்கிறது என்று அந்த நகரனையும் அங்குள்ள மக்களையும் புகழ்ந்து பேசுகிறார் விவேகானந்தர். இதுவரைக்கும் விவேகானந்தருடைய உலக சமய மகாநாட்டில் பேசின பேச்சை இதுவரைக்கும் கேட்டீங்க. மிக உலக பிரசித்தி பெற்ற ஒரு உரையாகும் அது. அந்த உரைக்கப்புறம் உலக மக்கள் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். அது வரைக்கும் இந்தியாவையும் இந்து மதத்தையும் பற்றி வேறு நினைவில் இருந்த மற்ற மதத்தினர் உலக மக்கள் அனைவரும் இந்து மதத்தையும் இந்தியாவை பற்றிய பெருமையை அறிந்து கொண்டார்கள். சகோதர சகோதரிகளே என்று அழைக்கும் பொழுது அவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஒரு துறவி இந்தியாவிலிருந்து வந்து நம் எல்லோரையும் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் கூப்பிடும்போது எவ்வளவு ஆனந்தம் அடைந்திருப்பார்கள் அவர்கள் என்பது நாம் சொல்லவே வேண்டாம். சரி, இப்போ அந்த உரை முடிஞ்சிருச்சு. படித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இப்போ இந்த சமயத்தின் தோற்றம், வேத மதம் மற்றும் வேதத்திற்கு மாறுபட்ட மதம் என்னென்னு பார்க்கலாம். முன்னுரை. இந்து மதம் என்றால் என்ன? நம்மால் இந்து மதம் என்று கூறப்படுகின்றத சமய மரபு சுமார் 5000 ஆண்டுகள் தொடர்ந்து வந்தவரின் படைப்பாகும். இதை தோற்றுவித்தவர் என்றோ அல்லது மதபோதகர் என்றோ தனியே எவரும் இலர். வாழும் சிறப்புமிக்க உலக சமூகங்களின் முதுமையான இம்மதம் பல்வேறு இன மக்களிடமிருந்து தனக்கென பல்வேறு தோற்றங்களையும் வேர்களையும் கொண்டு இந்தியாவில் சுமார் 80% ஏற்குறைய 100 மில்லியன் மக்களால் பின்பற்றப்பட்டு வருகின்றது இந்து சமயம். இது உண்மை. பல்வேறு இனப்பாழ்குழுக்கள் ஆகியவை ஆச்சரியப்படத்தக்க இனக்குழுக்களெல்லாம் ஆச்சரியப்படுகின்றன. கருத்துக்களின் தொன்மை ஆங்கிலத்தில் டாக்டர் ஆர் வெங்கட்ராமன் எழுதியது, தமிழில் டாக்டர் சேதுராமன் இதை மொழிபெயர்த்திருக்கிறார். மொழிபெயர்ப்பாகும். அதாவது தொன்மையான இயற்கை வழிபாட்டு அமைப்பிலிருந்து உயர்ந்த நிலையை கொண்ட தீர்மானம் மற்றும் தத்துவம் வரையான தொகுப்பாகும். இந்திய மக்கள் தொகையைப் போன்று இந்து சமயமும் ஒரே சீரற்ற பல்வேறு பிரிவுகளை உள்ளடக்கியது. இச்சமயத்தில் பல இனங்களும் வழிபாட்டு பிரிவுகளும் தனித்தனி சமயங்கள் போல தோன்றுகின்றன. இருப்பின் அவை அனைத்தும் குறிப்பிட்ட மரபுகளிலிருந்து தோன்றிய காரணத்தால் ஒற்றுமையுடைய ஒரு குடும்பம் போல இருக்கிறது. தான் வேற்றுமையில் ஒற்றுமைங்கள்.
மற்றும் அவை இந்தியாவின் சூழ்நிலைக்கேற்ப வளர்கின்றன. இச்சமயம் தன் வளர்ச்சியின் மரபுரிமை மற்றும் சாதி இனம் அமைப்புகளை அடிப்படையாக கொண்ட இந்திய சமுதாய அமைப்புக்கு பொறுப்பாக அமைகிறது. இந்து என்ற சொல்லின் தோற்றம். இந்து என்ற சொல் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு நிறைய பேர் நிறைய டெஃபினேஷன் கொடுப்பாங்க. உண்மை என்னங்கிறத நாம் இதில் பார்ப்போம். இந்து என்பது இந்தியாவை குறிக்கின்ற பாரசீக சொல்லாகும். பாரசீகம் மற்றும் கிரேக்க படையெடுப்பாளர்கள் கிமு 600 கிமு 310 வரை இந்நாட்டு மக்களை இப்பெயரிலேயே அழைத்தார்கள். அப்போ படையெடுத்து வந்தவங்க பாரசீகத்திலிருந்து கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு. இப்படையெடுப்பாளர்களின் வளர்ச்சி இந்நாட்டு மக்களை இந்துன்னு சொல்லி அழைத்தார்கள். சிந்து நதியில் தடைப்பட்டது. அங்கேருந்து வந்தவங்க சிந்து நதி தடைப்பட்ட சிந்து பெரிய நதி இல்லையா, அங்கே தடைப்பட்டது அல்லது அதுவரை பரவியது. எனவே அவர்கள் இந்த நாட்டை சிந்து நாடு அப்படியே மருவி இந்து நாடு என்று அழைத்தனர். பாரசீகர்கள் ஷி என்ற ஹி அல்லது ஹி என்று உச்சரித்தனர். அவர் தம் கல்வெட்டுகளும் இந்தியா என்பதை இந்து என்றே உச்சரித்தனர். நம் கல்வெட்டுகளும் இந்தியா என்பதை இந்து என்றே கூறுகின்றன. கிபி 1000 பின் இந்த இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் வந்தவர்கள், 1000 வந்துட்டாங்க. இந்நாட்டினை இந்துஸ்தான் என்று அழைத்தனர். அப்பெயர் ஆங்கிலேயர்களால் பிரபலப்படுத்தப்பட்டு பின் இந்தியாவாக ஆக்கப்பட்டது. ஆனால் ஆங்கிலேயருக்கு கூட இந்திய மக்களை இந்துக்களாகவே பொதுவாக தெரிந்தனர். இந்து என்ற சொல் வெளியிலிருந்து வந்த காரணத்தால் இந்தியாவின் சமய இலக்கியங்களில் கூட மற்ற இலக்கியங்களிலோ இச்சொல் காணப்படவில்லை. இந்திய மரபு சமய மரபனை சனாதன தர்மம் அல்லது முடிவற்ற சட்டம் என்று அழைக்கிறது. இது இந்து மரபு ஏற்றுக்கொள்ள வேண்டுமென நம்பிக்கை பண்புகளின் வெளிப்பாடாக அமைகிறது. அறிஞர் எஸ் ராதாகிருஷ்ணன் இந்து மதம் ஒரு கலாச்சாரமே தவிர அது ஒரு மத கோட்பாடு அல்ல என்று கூறுகிறார். இன்னும் மேலே படிப்போம் இந்து சமயத்தை பற்றி. இதுவரைக்கும் என்னுடைய இந்த அன்புடன் எல்கேஎன் இந்த வீடியோவை பாருங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸும் வரும். கீப் சப்போர்ட் மீ. மறுபடியும் இது தொடர அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். எப்போ சொல்ல பை.